நமஸ்கார். நமஸ்கார். பள்ளிக்கூடம் விட்டாச்சா? அப்பதே விட்டாச்சு. என் பேர்னு காணலையே. அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரலையே. பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? அப்புறம் நேற்று ராத்திரி கனவுல கிருஷ்ணன் வந்தா தாத்தா? கிருஷ்ணன் வந்தாரா?
பரமாத்மா உன்னுடைய மகிமையே மகிமை. முதல்ல உம்மை நீ சிரிச்சிக்கணும். இங்க பாரும், நம்ம கருப்பையா பிள்ளை பொண்ணு அண்ணன் இருக்காளே தங்கக்களி மாதிரி இருக்கா. கருப்பையா பிள்ளைக்கும் உம்ம பேர மேல ஒரு தனி பிரியம். அதை என்கிட்ட நேரடியா சொன்னாரு. பேசாம அவன் வீட்டுக்கு வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடும். சம்சாரம் பிள்ளை குட்டின்னு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். அவன் வீட்டிலயே இருப்பான். என்ன, எனக்கு மட்டும் என் வம்சம் பெருகணும்னு ஆசை இல்லையா பரமசிவம்? என் பேரனை ஆட்கொண்ட பெருமான் அவனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் கடவுள் அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் இருக்கணும். எல்லாமே தானா நடக்காது. இந்த தடவை வரும்போது கேட்டு பாக்குறேன். நாளை கிருஷ்ண ஜெயந்தி, எங்க இருந்தாலும் என் பேரை வந்துடும். வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா முடிச்சிடும். வேணும்னா நானும் ரெண்டு வார்த்தை சொல்றேன். என்ன, சரியா? சரி. Thank you.
கலந்தாடுவாய் நீரினில் அலையாக நீந்தாடுவாய் காற்றினில் உயிராக கலந்தாடுவாய் நீரினில் அலையாக நீந்தாடுவாய் மார்கழி மாத மலர்களில் ஆடும் வாதம் நீயே வண்ணம் நீயே ஆயிரம் கோடி ஆனந்த லீலையில் நாயக நீயே ஆயிரம் கோடி அருமையான இசையை கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். நீங்க பழைய நல்லூருங்கிற எங்க கிராமத்துக்கு வந்து எங்க கோயில்ல வாசிக்கணும். எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். மன்னிக்கணும், நான் பணத்துக்காக வாசிக்கிறேன் இல்ல. அந்த கிருஷ்ண எங்க வர சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கிறானோ அங்கதான் வருவேன், வாசிப்பேன். உங்க ஊருக்கு எப்ப வர சொல்றானோ அன்னைக்கு வர்றேன். நினைப்பாங்க
சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறத என் பாக்கியமா கருதுறேன். இது பைத்தியக்காரத்தனம்னு உங்களுக்கும் தோணா சொல்லுங்க. இனிமே நான் வெளியில போக மாட்டேன். இல்ல கோபால், இல்ல. யாருக்குமே கிடைக்க முடியாத பேரருள் பெற்றவன் உன்னை போ வா போகாதுன்னு சொல்றதுக்கு அவனை தவிர வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உன்னுடைய தெய்வீக இசையை நான் கேட்கணும். நீ நிச்சயம் இங்க இருக்கணும், பூஜையில கலந்துக்கணும். இந்த கிருஷ்ண மேல சத்தியம் பண்ணிக்கணும். யாராவது அவனை அவுத்து விட்டா அறிவாளாலே வெட்டு வேணும். அதோ அறிவாள குத்தி வச்சிருப்பேன் காமர் முருகன். ஜாக்கிரதை. டேய் என்னடா அது அக்கிரமா? யார அவனை கட்டி போட்டது? அது வந்து வண்டிக்கார முருகன் தாங்க. ஏன் ஏன்? ஐயோ முதல்ல அவுத்து விடுங்க. டேய் அவுத்து விடு அவனை. என்னடா நடந்து? ஒண்ணு இல்லைங்க, காகரி வாங்க சந்தைக்கு போயிருந்தேன். முருகன் தங்கச்சி ராதாட்ட தான் காகரி வாங்கினேன். ராதா, உங்ககிட்ட இருக்க காகரி எல்லாம் புதுசா அழகா இருக்குன்னு சொன்னேங்க. விளையாட்டுக்கு சொன்ன அந்த பேச்ச ராதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ அண்ணன் சொல்லி அவ என்ன அடிச்சு இப்படி தொங்க போட்டுட்டானுங்க. போய் சொல்லுங்கடா முதலாளி. இவ ராதா கிட்ட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம் கேட்டிருக்கா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவே. நான் சொல்லிருக்கா பேச என்ன தப்பு? நீ என்ன பத்திரி பரம்பரையா? அப்படி இப்படி நாலு பேருக்கு முன்னாலே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிருக்காங்க. என்ன ராஸ்கல், உன்னை வெட்டி தொங்க விடாம கட்டி தொங்க விட்டாம் பாரு, அதுக்கு நீ சந்தோஷப்படணும். என்ன அழகு, என்ன அழகு! யார் ராவ? அதுங்களா அலங்காரவல்லி மக ராதாங்க. ஓஹோ, அடையவே முடியாத பொருளோடு நினைச்சேன். போட்டியா? போட்டங்க. என்ன ராதா சௌக்கியமா? ஒரு அரை கிலோ தக்காளி போட. நம்ம பேரு இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன்ன மாதிரி அழகான பெண்ணுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? பக்கத்து கிராமத்து சிங்காரம் பிள்ளை இருக்காரு, அவருடைய மகன் ராமசாமி. உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல அலங்கார வல்லின்னா ரம்பு ஊர்வசின்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. யோ, தக்காளிக்கு ஒரு ரூபாய். சென்றியா குடியா? சும்மா வச்சுக்க, வீடு எங்க இருக்கு? பொழுது சாயா வரேன். மரியாதையா பேசு, அதெல்லாம் அந்த காலம். எந்த காலத்திலையும் அதுக்கு மட்டும் தனி மவுசுண்டு ராதா. அடுத்து போயா, மூச்சு முகையும் பாரு, எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு வார்த்தை பேசணும் மானம் கெட்டு போகும். முருகா, முருகா வாங்க மாமா. என்னடா தம்பி, நீ வாங்க மாமான்னு சொல்ற முறைய பார்த்தா பொங்க மாமான்னு சொல்ற மாதிரி இருக்குது. நீ எங்களை எல்லாம் கேவலமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு வந்தாலும் மனசு கேட்கல. அதான்டா தம்பி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வாடா தம்பி, வந்து உட்கார. பரவாயில்ல, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா கூட பிறந்த தங்கச்சி மக்களை விஷயம் இருந்தாத்தான் பார்க்க வருவாங்களா? பாமா ராதா. வைத்தியமாமா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். உங்க அண்ணன் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். மாமா, உங்க மேலேயோ மத்த சொந்தக்காரங்க மேலேயோ நம்ம ஜாதியிலயோ பல ஊர்ல 190 பேரு நல்ல முறையா குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறாங்க. நானும் அப்படித்தான் வாழ விரும்புறேன். அரே,
உன் விருப்பப்படி நீ வாழ்க்கை நடத்துறத யாருத்தான் சொல்ல முடியும். ஆனா ராதா வாழ்க்கையை ஏண்டா கெடுக்கிற? கெடுக்கல மாமா, உங்களால ராதா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருக்கேன். உலகம் தெரியாமல் பேசாத. இந்த வர்றது நான் நினைச்சா ராதாவை கோடீஸ்வரியா வாழ வைக்க முடியுண்டா? மாமா, எனக்கு கோடீஸ்வரியா வாழணும்னு ஆசை இல்ல. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் மானத்தோடு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க எந்த உபதேசமும் பண்ண வேண்டாம். இந்த வர்ற தம்பி, இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு காவடி எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்காத, அப்படியே கிடைச்சாலும் கையாளாக நம்ம தான்டா கிடப்போம். ராதா மூணு நாலு பிள்ளைகளை பெத்துக்கிட்டு அதுக்கு பசியும் பட்டினியுமா கிடைக்கிறத பார்த்து தினம் கண்ணீர் வடிக்கணுமா? அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அந்த பிள்ளைங்க இதுதான் எங்க அப்பா சுட்டி காட்ட ஒருத்தர் இருப்பா இல்லையா? அப்பன் பேர் தெரியாம ஐஸ்வர்யத்தோடு வாழ்மா மாமா. மேலும் மேலும் கோபத்தை கிளறாதீங்க. பழச நினைச்சு பார்த்தா பத்துக்கிட்டு வருது. சரிப்பா, அப்புறம் ஓயிஷ்டம். ஆனா வெறும் தத்துவமும் சுயமரியாதையும் சோறு போடாது, அத தெரிஞ்சுக்க. இந்த சனிங்களை விட்டு நாம வந்தாலும் இதுங்க நம்மளை விடாது கொண்டிருக்க. நீ இவ்வளவு அழகா இருக்க விடுவாங்களா? மானத்தை வித்தவங்களுக்கு அந்த மானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியாது ராதா. மானத்துக்காக போராட நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். என்ன, நாம இந்த ஊரை விட்டு போயிட்டா என்ன? இல்ல ராதா, இவங்களுக்கு முன்னாலேயே நாம வாழ்ந்து காட்டணும். நம்மளை முகத்துக்கு நேர கேலி பேசினவங்க நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும். இன்னும் ஒன்னு ரெண்டு மிச்சம் நம்ம ஜாதி பசங்க நம்ம பார்த்து நல்ல வழிக்கொள்ளணும். மூணு மைல் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே, போர் அடிக்குது. ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, எதையாவது சொல்ல. அது எனக்கு பிடிக்காது. உனக்கு எதுதான் பிடிக்கும்? அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்க்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரி, நீ பேசலன்னா விடு, நான் பேசுறேன். ஒரு விதத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விதத்துல பிடிக்கல. என்னவோ, எந்த விதத்துல பிடிச்சிருக்கு, எந்த விதத்துல பிடிக்கலன்னு கேள. தவறான ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதி சனத்தையே எதிர்த்துக்கிட்டு தனியா வந்தல் போடுறியே, அந்த ரோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பேசினாலும் எதுக்கும் மனம் விட்டு பேசாம மூணு மௌனம் சாதிக்கிறியே, அது பிடிக்கல. ஆமா, சாயங்காலம் காலேஜ் விட்டு நான் வர வரைக்கும் நீ என்ன செய்வ? வண்டியிலேயே உட்காந்துருப்பியா? சும்மா உட்காந்துருக்க மாட்டேன், புத்தகம் படிப்பேன். என்ன புத்தகம்? ஏதாவது காதல் கதைகளா? திருக்குறள். புத்தகம் எல்லாம் படிக்கிற நீ ஏன் என்கிட்ட சரளமா பேச மாட்டேங்கிற? யார் யார்கிட்ட என்னென்ன பேசலாம்னு ஒரு அளவு இருக்கு. பேசுறது கூடவா? ஆமா, எல்லாத்துக்குமே ஆதாரம் பேச்சு தானே. பேச்சு வளர்ந்தா வளர்ந்தா நட்பு வளரும், அந்யோன்யம் அதிகமாகும், வம்பு விலையாகும். இல்ல முருகா, வார்த்தைகளுக்கும் வெட்டி அரட்டைக்கும் இல்லாத பலம் பார்வைக்கு உண்டு. ஒரு நாள் அப்பா உன்னை அழைச்சிட்டு வந்து புதுசா சேர்த்திருக்கிற வண்டிக்கார இவன்தாம்மா, பேரு முருகன். நீ பாட்டுக்கு வண்டிக்கார அது இதுன்னு கூப்பிடாத, ரொம்ப ரோஷக்காரன்னு அறிமுகப்படுத்தினதும் நான் உன் எங்க அம்மாவே என்ன வியாபாரம் பேசுறா, நான் சும்மா போக. இனிமேத்தான் போணுமா? அவங்கதான் சம்பிரதாயங்களுக்கு பலியாகிட்டாங்கன்னா நம்மையாவது நல்லா வாழ விடக்கூடாது? அவங்க வாழ விடலைனாலும் நாம வாழ்ந்து காட்டுவோம். அப்படி சொல்லு, இந்த உறுதி எப்போ இருக்கணும்? ஐயா. என்ன முருகா? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க இனாம கொடுத்த நிலத்துல கடலைக்காய் விதைச்சேன். போன வருஷம் 500 ரூபாய் கிடைச்சது.
இந்த வருஷம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சுத்தி வேலி போட்டு 50 தென்னங்கனை வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. என்னடா இவன், நம்ம சும்மா கொடுத்த நிலத்தை நமக்கிட்டயே விக்கிறான்னு நினைக்காம அந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. இப்ப எதுக்குடா அவனுக்கு 3000 ரூபாய்? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி. பெட்டில இருந்து 3000 ரூபாய் பணம் கொண்டு வாமா. சரிப்பா. நீ அந்த நிலத்தை தரவானா? பணத்தை கடனா வச்சுக்க. வருஷம் வருஷம் உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கூடு. சரிங்க. ஐயாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டேய், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறல்ல. சரி, மாப்பிள்ள யாரா? நம்ம சரஸ்வதி அம்மா மக சிங்காரா இல்ல? அவன்தா மெட்ராஸ்ல 400 ரூபாய் சம்பளத்துக்கு தடவை வேலை பாக்குறானா. பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. போய் பேசினே உடனே முடிஞ்சது. லீவ்ல வந்திருக்கானா? சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும் சொல்றாங்க. மூளை கட்டு வரேன். நல்ல வேலை யார் மாப்பிள்ளைன்னு கேட்டது நல்லதா போச்சு. லட்சுமி என்னப்பா? பணம் வேணாமா? வேணாம். டேய் முருகா, உன் தங்கத்துக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அதை விட கேவலமான வாழ்க்கை தான் அமையும். அவனுக்கு அவளை கட்டி கொடுத்தா அந்த பையன் மெட்ராஸ்க்கு அவளை கூட்டிக்கிட்டு போய் கூறு போட்டு வித்துருவாண்டா. ஐயா, மெட்ராஸ் அவன் என்ன தொழில் பண்றான் தெரியுமா? கடவுளே. சரி சரி, உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ள பார்த்தது போதும். நான் பாக்குறேன். இப்போ முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ரொம்ப நேரமா நினைச்சுட்டே இருக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பெண் தரேன்னு சொல்றாங்க. நீ எதுவுமே சொல்லிடற. நீ எங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு பயந்துதான் இவ்வளவு நாள் கல்யாணத்தை பச்சை எடுக்கல. நம்ம வம்சம் தலைக்கணும். உன் தெய்வ வழிபாட்டுக்கும் தேச யாத்திரைக்கும் இதுவரைக்கும் நான் குறுக்கணும்னு இருக்கிறேன். இந்த கிழவனுடைய ஆசையில மண்ண போட்டுடாதப்பா. பயப்படாதீங்க தாத்தா, நான் சன்னியாசியா போயிட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல குடிகொண்டு இருக்கிற அந்த கிருஷ்ணன் எப்போ யார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கிறானோ அப்போ அந்த பொண்ணை நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்பா? ஏ, இது என்ன நடக்கிற காரியமா? என்னதான் தெய்வ அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் வேண்டாமாப்பா. ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை? என் வாழ்க்கைக்கே வழிகாட்டியா இருக்கிற அந்த கிருஷ்ணன் என் கல்யாணத்துக்குன்னு ஒரு வழியை காட்டாமையா போயிடும். Thank you.
என்ன பேர் தெரியுமா? தெரியாது. அருவே ரம்போ. என்ன நான் ரொம்ப பேசுறேனா? உண்மைதானே? இதுல ஒரு வேடிக்கை பாரு. சும்மா அப்படி சொல்றாங்களே தவிர நான் பேசுறது ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நான் பேசாம சும்மா இருந்தாலும் என் வாயை கிண்டுவாங்க. என் உணர்வுகளை என் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டுக்குவேன். பைத்தியம் பிடிச்சது தெரியுமா? பிடிக்கட்டுமே, கவலை இல்லாத ஒரு புது உலகத்துக்கு போயிடலாம். உனக்கு என்ன கவலை? எவ்வளவோ ஒன்னு ரெண்ட சொல்ல. உங்ககிட்ட என் சொல்லணும். வர வர உன் போக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா? சந்தோஷம் முருகா. ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரட்டுமா? எதுக்கு? வரட்டுமா வேண்டாமா? காரணம் இல்லாம வந்தா தேவையில்லாம யாராவது ஏதாவது பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? காலேஜ் வந்துடுச்சு. வெறும் ராகமா அடிக்கடி பாடுறிய, எங்க கேட்ட? எங்கும் கேட்கல. நானா தான் பாடுறேன். அப்படின்னா என் மனோ ராகம்னு வச்சுக்கையே, இந்த ராகம் எப்போ எப்படி எனக்கு உதியாச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த ராகம் தோடும் நான் பாடுறேன். சரதா, தங்கச்சிக்கும் கற்பனை பொங்கல் போல் இருக்க. தங்கச்சிக்குன்னா? அப்ப அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. எப்ப பார்த்தாலும் முதலாளி பண்ண லட்சுமி தான் கதை கற்பனை. அவ தோட்டணப்பா, நீ முணுமுணுக்கிற. உங்க பாட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு அவர் வாய் திறந்து பேசுவா போறாரு. நீங்க என்ன பாடாலும் அவர் கேட்டுதான் ஆகணும். அது அவர் தலைவிதி. அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை என்னால செஞ்சுக்க முடியும். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே அந்த கிருஷ்ணன் தான். அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கான். இந்த ஊருக்கு வர சொன்னதே அவன் தானே. இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கிருஷ்ணன் உங்க மனசுக்குள்ளேயே இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்ப அவர்கிட்ட கேட்டு என் மனசுல ரீங்காரம் சேர்ந்த ராகத்தை நீங்க பாடுங்க பாக்கலாம். ராதா, உன் மனசுல என்ன ராக ரீங்கார செய்தியும் நிச்சயமா என்னால உணரவும் முடியும், அதை பாடவும் முடியும். பாக்குறேன். நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நானும் நிச்சயமா வருவேன்.
வரலன்னா நான் சொன்னது போய் நில்லாயிடும். அது சரி, அந்த மாய கிருஷ்ணன் என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு, வாசிக்கிறேன் கேளுவா. நாளைக்கு கண்டிப்பா அந்த ராகத்தை ஆடுவேன். Thank you.
நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே, அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகும் சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி, சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ஆமா, என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் உணர்வுகள்ல குடிகொண்டிருக்கிற கிருஷ்ணன், நான் உன்ன நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் கல்யாணம் காட்டினான். என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி கனவுல பாத்தீங்களா? புரியலையே. உனக்கு புரியாது ராதா, கிருஷ்ணன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ இல்ல பூர்வஜன்ம புண்ணியம்னு சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது. எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ண எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஒரு வேடிக்கை பாரு, ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன், திடுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன், ஒரு குரல் ஓசை என்னை கூப்பிட்டது, அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு கோயில்ல உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன். இதுவும் அவனுடைய அருள் தானே? கோபால், உங்களை சந்திச்சது என் பாக்கியம். ராதா, இந்த ராதா தான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும்? ராதா, ஆச்சரியமா இருக்க. எது பேசாம வர்றீங்களே? காலையில ஒரு கதை படிச்சேன், பாதி படிச்ச உடனே காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சேன் புறப்பட்டு வந்துட்டேன். அதோட முடிவை பத்தி யோசிச்சுட்டு வரேன். ஓஹோ, முருகா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஏன்? இன்னைக்கு காலேஜ் லீவு. மறந்துட்டு வந்தீங்களா? வண்டியை வீட்டுக்கு திருப்பிட்டுமா? வேண்டாம் முருகா, வேணும்னு தான் வந்தேன். முருகா நீயும் வா. முருகா, நான் படிச்ச அந்த காதல் கதையை சொல்லட்டுமா? அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புறா. பல தடவை தன் மனச ஜாடையா குமரங்கிட்ட சொல்றா. ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அவளை பிடிக்கல போல இருக்கு. இல்ல பிடிச்சிருக்கு, ஆனாலும் அத அவன் ரொம்ப சிரமப்பட்டு மறைச்சிக்கிறான். இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா? அப்படித்தான் வச்சுக்கே. ஏன், நான் கற்பனை பண்ண கூடாதா? உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது. கற்பனைக்கு எல்லை ஏது முருகா? அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லையை பத்தி கவலை இல்ல. ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு எல்லைக்குள்ளேதான் கற்பனை பண்ணணும். கதையை மேல கேளு. வேண்டாங்க. ரொம்ப நாளா என் மனசுல அறகுறையா நிக்கிற அந்த காதல் கதைக்கு இப்ப நீ முடிவு சொல்லித்தான் ஆகணும். நீங்க கற்பனை பண்ண கதைக்கு நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச வர உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ முடிவு சொல்லு. சரி. சந்தியா மனசுறையும் குமர அதை நிராகரிக்க என்ன காரணம்? குமரனுக்கு யார் வேலை கொடுத்தது? சந்தியாவா அவங்க அப்பாவா? அவங்க அப்பா தான். குமரன் மிக சாதாரண நிலையில் இருந்தப்போ அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பியிருக்கலாம். சந்தியா காதலை நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இல்ல, ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசுக்கு வந்த தன் பொண்ணை தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வரனு தைரியமா அனுப்புவார. ஏன், குமரன் மேல அவருக்குள்ள நம்பிக்கை. சந்தியா காதலை குமர் ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? ஒரு நாள் அவ அப்பாவுக்கு தெரியும், அடப்பாவி
தெருவில கிடந்த நாயை கொண்டு நடுவீட்டுல வச்ச அது என் பொண்ணையே எடுத்துட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுவார், மனசு வெடிச்சு போயிடுவார். இல்ல, சந்தியா நிச்சயமா தான் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது எப்படியும் சம்மதம் வாங்கிடுவா. சம்மதிக்காம போயிட்டா என்ன நடக்கும்? குமரனை வேலை விட்டு துரத்துவாரு, அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு. குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில் தான் நிக்கணும். ஒருவேளை சந்தியாவுக்கு குமரனோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா அவப்பா கிட்ட சொல்லலாம். சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல முருகா, யாருக்கும் எந்த வித கெடுதலும் வராம சிக்கலான இந்த கதையை அவ சுலபமா முடிப்பா. அந்த தைரியமும் தந்திரமும் அவளுக்கு உண்டு. அதுல குமரனுக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லையே முருகா. தாலி கட்டாம நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா ராதா? ஏன் அப்படி பாக்குற? சாட்சி இல்லாம மனைவி ஆயிட்டமேன்னு பயப்படுறியா? இந்த நீர் மலை வானம் காற்று இதையெல்லாம் விட பெரிய சாட்சி வேணுமா ராதா? உன்னை சந்திக்கிறதுக்காகவும் உன்னோட வாழ்க்கை நடத்துறதுக்காகவும் என்னை இங்க அனுப்பி வச்ச கிருஷ்ண சன்னிதானத்திலேயே ஊரறிய உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். உங்க தாத்தா எங்க நான் சன்னியாசியா போடுவனும்னு பயந்துட்டு இருக்க என் தாத்தா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி, தாத்தா இவதான் என் மனைவின்னு சொன்னா சொல்ல முடியாத சந்தோஷத்துல நம்ம ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கே உங்க அண்ணன் கிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். அண்ணன் வேலைக்கு போகுதே, இன்னும் காணுமே. எப்படி வந்துருவாரு? என்ன மாறிய பண்ண, நீங்க சாயங்காலம் நம்ம வீட்டுல கிசு கண்டிப்பா அவசியமா வந்துடணும். பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு உனக்காக தாத்தா காத்துட்டு இருப்பாரு. ஊருக்கு போக வேண்டாம், இன்னைக்கு இங்க வருவேன்னு ராதா காத்துட்டு இருப்பாளே. நாளைக்கு வந்து ராதா கிட்ட சின்ன உரமா சொல்லிட்டா போச்சு. என் தம்பி, புதுரூர் போற பஸ் போயிடுச்சா? அப்பவே போயிடுச்சே. ஐயோ, எங்க ஊருக்கு அதுதானே கடைசி பஸ் குறுக்கு வழியா போற 7 மைல் தானே, புது தாயிரத்துக்குள்ள போயிடலாம். அதுவும் சரிதான். Thank you.
வாய போது இன்னும் வரலையே. சந்தியாவுடைய காதல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திட்டு வர. இறையா அடட சின்னமாவா, வாங்கம்மா உள்ள வாங்க. சௌக்கியமா இருக்கியா மீனாட்சி? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கமா, உள்ள வாங்கம்மா. பரவாயில்ல, அப்பா வர சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். அப்பா, லட்சுமி அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா, நீங்க இங்க வந்திருக்கீங்களே, சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க வேறையா பட்டும் பேச வேண்டிய ரகசியமான விஷயம், அதான் இங்க வந்தேன். என்னம்மா? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவினா சாதாரண உதவி இல்ல, என் வாழ்க்கையே இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டாலும் சொன்னாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். முருகனே, நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். என்னுடைய ஆசைய எங்க அப்பா கிட்ட சமயம் பார்த்து சொல்லி பேசி ஒருவேளை தகராறு வந்தா கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. அதுக்கு முன்னால நீங்க பேசுற கல்யாண பேச்ச பிரிக்கணும். மீனாட்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். சரிம்மா. முக்கியமா நான் வந்து பேசுறதுனாலதான் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க தெரியக்கூடாது. சரிம்மா. வரட்டுமா? வாங்க சாப்பிடப்பா. ஐயா வாவரையா, கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டியா?
பாக்கட்டீங்க என்ன இருக்கிற ஐயர் ஊர்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லல நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு தெரிஞ்சதும் யாருக்கு பா கல்யாணம்னு நான் விஷயத்தை சொன்னேன் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அவ அத்தமக ராஜாங்கத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் விவாதம் பிடிக்கிறா அவ பிடிவாதம் பிடிச்சா உண்மை சொல்லுறதா ஏண்டா கிறிஸ்துவரத்தை நமக்கு இல்லாத பொறுப்பு அவங்களுக்கு வந்துருமா என் பெண்ணா இருந்தா அப்படி செஞ்சிருக்குமா அப்படியே நான் பார்த்த மாப்பிள்ளைய இவ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுடுவேன் பொண்ணு விரும்பாத போது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நியாயங்களா முருகனை மாப்பிள்ளையா ஏத்துக்கிற தைரியம் உனக்கு இல்ல அவன் பரம்பரைய நினைச்சு நீ பயப்படுற இல்ல இல்லங்க சத்தியமா அப்படி எல்லாம் இல்லைங்க அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது என்ன முருகா அந்த சந்தியாவை இப்பவாவது நீ நம்புறியா அவசரப்படாதீங்க கதாநாயகியோட அப்பா என் பொண்ணா இருந்தா இப்படி செய்வாடா அப்படியே செஞ்சாலும் நான் விட்டுடுவேனான்னு சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல கேட்டேன் அதையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சந்தியாவுக்கு தெரியும் பள்ளி தானோடி போகையே
உனக்கு தலையில காயம் பட்டிருந்தில்ல, அதை ஆறி போச்சு. இந்த ரெண்டு நாளையில கட்ட வித்துடலான்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. தண்ணி வேணுமா? தண்ணி இதோ கொண்டு வரேன். கோபால் யார சொல்றாரு? நான் யாரு? கோபால் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஆளுகளை கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்த ஆளை கூட மறந்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்து போற நிகழ்ச்சிகளை ஞாபகத்துல வச்சுக்கிற ஒரு பகுதி மூளையில இருக்கு. அந்த பகுதி பலகீனமா இருந்தா ஞாபக சக்தி குறைச்சலா இருக்கும். அந்த பகுதி கெட்டு போச்சு, ஞாபக சக்தியா போயிடும். அப்படின்னா என் பேருக்கு எப்பவுமே பழைய ஞாபகம் திரும்பி வராதா? அதிர்ச்சியினால ஏற்பட்ட இந்த பாதிப்பு எந்த நேரத்திலையும் குணமாகலாம். இப்படி நடந்துடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே போதும். நல்ல ஓய்வு தேவை, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க அப்ப நான் வச்சுங்களா? Thank you.
சந்தேகப்பட்டு
எப்படி முகத்தை திருப்பிக்க முடியும்? முகத்தை திருப்பிக்கிற மாதிரி வளர்ந்து வர வயிற்ற திருப்பிக்க முடியாது ராஜா. ரெண்டு மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி கலங்கத்தை தீக்க ஏற்பாடு பண்ணது யாருன்னு சொல்லு ராஜா. புவனா, உயிர் போனாலும் மானத்தோட வாழணும்னு உனக்கு புத்தி சொன்ன நான் தாண்டி இன்னைக்கு மானத்தை இழந்து நிக்கிற அவசரத்துல உணர்வேந்து சங்கடப்படுற எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலடி. கண்ணனாவது கனவுல வர்றதாவது இந்த கட்டுக்கதையெல்லாம் எப்படிதான் நம்பினியோ? இப்ப கூட என்னால அவரை தப்பா நினைக்க முடியல போனா. ஏதோ விதி விளையாடுது. விதி விளையாடுதா இல்ல அவர் சதி பண்றாரான்னு நேர போய் பார்த்தா தெரியுது. அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். எந்த ஊரு? புதுநெல்லூர். ஆனா அண்ணனுக்கு தெரியாம அந்த ஊருக்கு எப்படி போக முடியும்? வர்ற வெள்ளிக்கிழமை அந்த ஊர்ல திருவிழா. உங்க அண்ணன்கிட்ட திருவிழாக்கு போறதா சொல்லிட்டு அங்க போயிட்டு வரலாம். வா, தைரியமா இரு. ஐயா, ஐயா வாங்கம்மா வாங்க. யார் நீங்க? கோபால் வீடு. கோபால் வீடு இதுதான். அவரை நாங்க பார்க்கணும். அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆஹா, வாங்க வாங்க வாங்க. கோபால், கோபால். என்னையா பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குறீங்க? என் நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கே வந்து அண்ணன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிட்டீங்களே, நியாயமா? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. நீ யாரு? இவளை பார்த்தா யாருன்னு கேட்டீங்க? இந்த கேள்வியை நீங்க இப்ப கேட்டிருக்கூடாதியா? அன்னைக்கே கேட்டிருக்கணும். அவளை பார்த்து சிரிச்சு காதல் மொழி பேசுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஒரு உலகம் எல்லாம் கண்ணனின் சீடனா பக்தனா வேஷம் போட்டு இப்படி கண்ணில படுற கண்ணி பெண்களை எல்லாம் கதைக்கு எரியறதா உங்க வேலைன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கௌரவமான குடும்பத்து பிள்ளை செய்யற காரியத்தை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரான்னு உங்க பேரனையே கழுவியா? யாருன்னு தெரியல. நிஜமா சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததும் இல்லை. என்ன நடந்தது? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்னென்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துடுச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்க போலி வேஷத்தையும் புனிதமான வார்த்தைகளையும் நம்பி முதல்ல என்னையே நான் மறந்து இப்போ நீங்களே என்ன மறந்துட்டீங்க. எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஐயா, நடந்ததெல்லாம் நான் சொல்றேன், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடி பைத்தியக்காரி, இதுக்கு மேல இந்த வீட்டுல இனி நியாயம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓடி போலாம். தாத்தா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பயங்கரமான குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? அவங்க யாரு? எந்த வகையில நான் அவங்களை ஏமாத்தினேன்? எனக்கு ஒண்ணுமே புரியுது.
கோபால் கொஞ்சம் பொறுமையாரு. நான் போய் அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு வரேன். சின்னையா பிள்ளையா? ஆமா ஆமா, வாங்க வாங்க. நீங்க பாத்துருப்ப நாளாச்சு. ஆமா ஆமா, பத்து பதினாலு வருஷம் இருக்கும்ல. இருக்க இருக்க. என்ன திடீர்னு நம்ம ஊர் பக்கம்? என் பேரன் கோபால் இருக்கானே, அவனை சிறு வயசுல பாத்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அவன் இப்ப பெரிய கிருஷ்ண பக்தன் ஆகிவிட்டான். கோயில்கள் எல்லாம் போய் பாடுறான், நல்ல புள்ளாங்குழல் வாசிக்கிறான். அடே அடே அடே, அந்த பிள்ளையாண்ணா உங்க பேரனா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. நான் அவர் ரசிகன், பக்தன். அவர் ஞான பிறவியாச்சே. அவருக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்ல. அவன் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்தான்ல. ஆமா ஆமா, நான் கூட என் வீட்டுக்கு வாங்க, என்ன வசதி பண்ணாலும் செய்தறேன்னு சொன்னேன். அவரு கண்ணன் சன்னிதானமே என் வீடுன்னு சொல்லிட்டாரு. அவன் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்தான் பாருங்க. அப்போ அவன் கழுத்துல போட்டிருந்த நவரத்தின மாலையே தொலைச்சிட்டான். கேட்டா போனா போயிட்டு போதுன்னு சொல்றான். எனக்கு மனசு கேட்கலீங்க, விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வீட்டுக்கு வாங்க, நமக்கு தெரிஞ்ச பையங்க இருக்காங்க, விசாரிக்க சொல்றேன். வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அதோ உயரமா போகுது ஒரு பொண்ணு. அது யாரு? நம்ம ஊர் தானா? நமக்கு வேண்டிய பொண்ணுதான். நம்ம வீட்டு வண்டிக்கார முருகன் தங்கச்சி. நம்ம ஜாதி தானா? இல்ல இல்ல, ஒட்டுக்கட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க. ஆனா அந்த முருகன் இருக்கிறானே மகா ரோஷக்காரன், அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொந்தக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டு தங்கச்சியோட வந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஆதரவு தான் இருக்காங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. லட்சுமி, உன் பேர் என்னம்மா? ஆமா, நேற்று ரெண்டு பேருமா வந்தீங்க, படபடன்னு பேசுறீங்க, சொல்லாம போயிட்டீங்களே. கோபால உங்களுக்கு எப்படி தெரியுமா? எனக்கு பேரளவுல மட்டும்தான் தெரியும். ஆனா ராதாவுக்கு, ஐயா நேற்று உங்க பேரை நடந்துட்டு கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்களும் ஆத்திரத்துல பேசாம வந்த விஷயத்தை சொன்ன தனமா புரியும். ராதாவும் கோபாலும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார நேசிச்சாங்க. ராதா கோபால் கிட்ட தன்னையே ஒப்பிடுச்சு. இப்ப பிள்ளை தாச்சு, அவளுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நிச்சயமா செய்யறமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறமா. அவனுக்கும் பழைய நினைவுகள் திரும்பும். ஒரு பெண்ணுடைய மானத்தையும் காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். வேண்டாம், எனக்கு புண்ணியம் வேண்டாம். அப்படிப்பட்ட குணத்தில் பிறந்த ஒரு பெண்ணை என் வீட்டு பெண்ணா சேர்த்துக்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் அந்த பரமாத்மாவே என் பேரனுடைய நினைவெல்லாம் மறைச்சிட்டான் நினைக்கிறேன். அன்பா பழகிட்ட அந்த ரெண்டு பேரையும் பாவம் பாவம். அப்படியே அது பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன். பாவத்தையும் பழியையும் என் மேல போட்டுட்டு கடமையை செய்யணும்னு கண்ணை அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல சொல்லு. கல்யாணத்தை பத்தி இதுவரைக்கும் நான் யோசிக்காமே இருந்துட்டேன். முத முதல்ல நம்ம குடும்பங்கள்ல பிஏ படிச்ச பொண்ணு உங்க ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பேரனுக்கு எப்ப கல்யாணம், ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் தேசாந்திரியா சுத்திக்கிட்டு இருந்தான், அதனால இவ்வளவு நாள் அதை பத்தி நினைக்கல. வேலை வந்தா
கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்க வரும்போது அந்த எண்ணத்தோட வரல. ஏதோ பகவான் கிருபையில மகாலட்சுமி மாதிரி உங்க பெண்ணு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சமயப்பிள்ள, தெய்வ அனுகிரகம் பெற்ற உங்க பேரை என் மருமகன் ஆவறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ மறுத்து பேசுறதுனாலயோ வாதாடுறதுனாலயோ என்ன லாபம்? நீ மறுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் பூரா கண்ணியா இருப்பேன் தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அர்த்தம் இல்லாம பேசாத லட்சுமி. எனக்கு மட்டும் உன் மேல காதல் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா என்ன ஆதரிச்சவர், அவர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த முடிவுக்கு வந்தேன். முடிவா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு என் உயிரை போக்க கூட நான் தயங்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் வரேன். தம்பி கூட இருக்கிறதுல எனக்கு என்னங்க சிரமம், அவனை வச்சிடலாம். தம்பி கோபால், எல்லாமே விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். நீ பழைய நல்லூருங்கிற ஊர்ல ஒரு மாசம் தங்கியிருக்கிற அந்த ஊரு கோயில்ல நீ பாடிக்கிட்டு இருக்கிறப்போ அன்னைக்கு இங்க வந்தாலே அந்த பொண்ணு உன்ன பார்த்திருக்கான். அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, உன்னை கேட்டிருக்கா, நீ மாட்டிருக்க. அப்புறம் இங்க வரும்போது அடிபட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் இப்படி ஒரு நாடகம் ஆடியாவது உனக்கு மனைவி ஆயிடலாமான திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். அப்படியா? ஆமா, அவளை நான் நேர பார்த்து இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கண்டிச்சேன். அவர் மேல உள்ள ஆசையில தான் அப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்கிற. நம்பவே முடியலையே. ஆமா ஆமா, சில விஷயங்களை நம்ப முடியாமத்தான் இருக்கு. சரி சரி, அதை விட்டுடு. இனிமே இந்த மாதிரி தொல்லை உனக்கு வராம இருக்கிறதுக்கும் உன் குழப்பம் தீர்றதுக்கும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன தாத்தா? பழைய நல்லூர் சின்னியா பிள்ளை மகாலட்சுமிய உனக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏன் தாத்தா கல்யாணம் இல்ல? இப்படியே இருந்தா எப்படி? உன்னை ஒரு புதிய பிறவியா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்க. தாத்தா, தாத்தா சொல்றத கேட்கணும். நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியம்மா, உனக்கு நான் என்ன விளக்குன்னு சொல்றது பாருமா. பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தைரியம் படைச்ச கிழமை இல்லம்மா நான். என் பேர உன்னையும் என்னையும் இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல 10,000 பணம் இருக்கு, வச்சுக்கோ. இதெல்லாம உன் வாழ்க்கை பூராத்துக்கும் வேற சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா? கோபாலுக்கும் சின்னையா புள்ள மகா லட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அது அது உன்னால தடப்பட்டுடக் கூடாதம்மா. கல்யாணம் பண்ணுவீங்க, இப்ப அவர் என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாரோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். ஐயா, நான் சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவன், ஆனாலும் சுத்தமான ஒரு சத்தியமுள்ள இது என்கிட்ட இருக்கு. அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பார்க்காதீங்க. என் வழியை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
என்னம்மா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. எங்க அண்ணன் வர நேரமாச்சு. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொலைகளுக்கு காரணமாயிடும். தயவு செஞ்சுக்கிருந்து போயிடுங்க. உங்க பேரும் கல்யாணத்துக்கு நான் கொடுக்க நிக்க மாட்டேன். நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா? என்ன இதெல்லாம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. குமார், என்ன கூப்பிடுற? நான் போறேன், நான் போறேன். என்ன தடுக்காதீங்க. ரவி, ரவி, ராமையாவில் என்ன இந்த நாடகம்? உங்க பேரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என் பேரன் ஒரு பெரிய விபத்துல சிக்கி பழைய நினைவெல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சௌரியம் ஆயிடலாம்னு நினைச்சுட்டான். இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சேன். ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாது. சின்னையாப்ல, என்னையா இது அக்கிரமமா இருக்கு? உங்க பேரனுக்கு ஏற்கனவே பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுங்கிறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாம். இந்த கல்யாணம் நின்று போச்சு, நானா எப்படி வழியை தலை காட்ட முடியும்? என் பெண்ணோட கதி என்ன ஆகுது? என்ன ஆகுது? Thank you.
நினைக்கிறாய்.